ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கண்ணாடி வளையெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா, இது மேலே இருக்க அந்த சிக்கனை வந்து கை ஃபுல்லாக ஆகிடுங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ கை ஃபுல்லாக மட்டும் ஆகாது, நம்ம ஃபேஸில் கூட அந்த சிக்கனை வந்து எப்படியாச்சும் பட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ இந்த வளையலை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இதை பண்ணால் போதும், அந்த ஜிகினாலாம் அந்த தண்ணியிலே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம ஃபேஸில் கையில் அதெல்லாம் வந்து ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், இப்போ நான் இதை எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி காமிக்கிறேன், அதில் எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த பேங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கம்மலுக்கு போடுற பட்டன்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின்னில் இதெல்லாம் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்போ தேடுவோம், இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். குழந்தைங்களோட ரப்பர் பேண்டை நம்ம அடிக்கடி தேடிட்டே இருப்போம், எங்கே வச்சோன்னே தெரியாது, மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நெயில் பாலிஷ் கட்டிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டு நம்ம பழைய மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒரு ரெண்டு ட்ராப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள், நம்ம நார்மலாக இருக்க நெயில் பாலிஷ் மாதிரியே ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நெயில் பாலிஷ் கட்டிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க கிளட்சஸ் வந்து ஒரு சிலது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி டைட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், சீக்கிரம் வந்து அது கலண்டு விழுந்துடும் அந்த ஸ்க்ரூ. ஸோ அதை விழாமல் இருக்கிறதுக்கு நெயில் பாலிஷ் டாப் கோட் எடுத்துக்கோங்க, அதை லைட்டாக அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே போதும், நல்லா அது வந்து இறுகிடும். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கலண்டு வராது. ஸோ இனிமேல் கிளட்சஸ் வாங்கின உடனே இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறப்போ இல்லை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்போன்னு பார்த்தீங்கன்னா பொட்டு வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ பொட்டு எப்போவுமே நம்ம சேஃப்டியாக ரெண்டு வச்சுருக்கணுங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் கேஸில் வந்து நான் அந்த பொட்டு வந்து ஊற்றி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம மொபைல் எப்போயுமே கையிலே வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் நம்ம நெத்தியில் பொட்டு இல்லைனாலும் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இந்த ஃபோன் கேஸில் இருக்கிறதுனால வெளியவும் தெரியாது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மெட்டல் வளையல் ஏதாச்சும் பழசாக இருக்கும், சப்போஸ் அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அந்த மாதிரி மெட்டல் வளையலை தூக்கி போடாமல் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மெட்டல் வளையலை நான் எஸ் ஷேப்பில் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. எஸ் ஷேப்புக்கு இதை நம்ம எப்படி கொண்டு வரதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் ஆக்கிட்டு நம்ம இதை வால் ஹூக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். நான் என்னுடைய பீரோவில் இதை ஒரு வால் ஹூக் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பீரோவில் ஹேண்ட்பேக் நான் இதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பீரோவில் இந்த மாதிரி சைட் டோரில் ஏதாச்சும் ஹேங் பண்ணி வைப்பேன். ஆல்ரெடி நான் பீரோ ஆர்கனைசேஷன் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வால் ஹூக்லாம் வாங்கினோம்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நான் பேங்கிள்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த பர்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணலாங்க. ஸோ இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ஒரு சிலர் வந்து இதில் பிரிண்ட் இருக்குன்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து என்னோடய மேக்கப் பவுச்சாக யூஸ் பண்ணுறேன். நான் எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறப்போ இல்லை எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம போகிறப்போ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை ஒரு அழகான மேக்கப் பவுச்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வெளியே காசு கொடுத்து வாங்கினோன்னா நிறைய ப்ரைஸுங்க. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல்
இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போயிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் எல்லாம் கூட என்னோடய மேக்கப் திங்ஸை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் கொடுக்குற பேக்ஸ் எல்லாம் தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பழைய கண்ணாடி வலையில் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க, அதை அழகாக ரீயூஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட பழசாகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய வளையல் வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த வளையலெல்லாம் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி புதுசு மாதிரி மாற்றலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த கண்ணாடி வலையில் யூஸ் பண்ணி அழகான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நமக்கு வெளியே காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி பழைய வலையில் அழகாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வலையெல்லாம் தூக்கி போடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.